அனைவருக்கும் மாலை வணக்கம். மிஸ்டர் சண்டே, இந்த பதிவில் நம்ம வந்து இந்த மாதுளை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதுளை செடி கடந்த 3 ஆண்டாக எங்கள் வீட்டில் இருக்குது. இது இந்த மாதுளை செடிக்கு எங்கள் வீட்டில் 3வது வருஷம். பார்த்தீங்கனாலே தெரியுதுங்களா, இதுமாரி நிறைய பூக்கள் வச்சுருக்கு. அதேமாதிரி நிறைய மொட்டுக்களும் இருக்குது. இதில் இந்த மொட்டுக்கள்லாம் காயாகுமான்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது காயாகி பழுத்து பழமாச்சுன்னா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இதுதான் ஒரு சின்ன அப்டேட். இந்த மாதுளை செடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது கடந்த வருஷமும் ஒரு 4-5 பழம் கொடுது. அதுக்கான வீடியோ சைட் பை சைடு நான் போடுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தது தெரியுங்க, இது 2வது மாதுளை செடி. இது கடந்த 3 ஆண்டாக பூவும் வைக்கல, எதுவும் செய்யலை. இப்போ இந்த வருஷம் தான் கொஞ்சம் பூ வச்சுருக்கு. இங்கே ஒன்று இருக்கும், அப்புறம் அங்கே கொஞ்சம் ஒன்று இருக்குது. என்ன ரீசெண்ட்டு நீங்கள் இதுக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மாடி தோட்டம் பிடிக்கணும்னா மறக்காமல் மிஸ்டர் சண்டேவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.